வணக்கம். நான் அன்பகிர் தங்கபாண்டியன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவ் வந்திருக்கோம் நம்மளோட பேஜில். இந்த லைவுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆனால் நம்மள நிறைய பேருக்கு நம்மளுடைய கவனத்துக்கே வராத ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி, அதோட உண்மைத்தன்மையை பற்றி நம்ம ஊர் மக்கள் மற்றும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த முயற்சி. கூடவே அந்த ஊர் மக்களுடைய அந்த பிரச்சனையில் நம்ம அரசு அதிகாரிகளுடைய பாரபட்சமான செயல்பாடு, அவர்களுடைய பாரபட்சம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால இந்த ஒரு லைவ். இந்த லைவோட நோக்கம் நம்மளுடைய அரசு அதிகாரிகளை குறை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அட்லீஸ்ட் இனிமேலாவது அந்த அரசு அதிகாரிகள் சரியான முறையில் அவங்களுடைய கடமையை செஞ்சாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கும், அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய கோரிக்கை எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறும். ஏன்னா அந்த மக்களுடைய அந்த போராட்டம் அப்படின்றது 25 ஆண்டுகால போராட்டம் அது. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகாவில் பரளச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் செங்குளம். அந்த மக்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி பரளச்சி சாலையில் சாலை மறியல் பண்ணாங்க. அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது அந்த வழியாக பயணம் செல்லக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு இந்த செய்தி வந்துட்டு ஒரு செய்தியாக கூட போய் சேர்ந்திருக்காது. இதுக்கும் அப்பாற்பட்டு நேற்றைய தினத்தந்தி நாளிதழில், மற்ற செய்தித்தாள்கள் வந்திருக்கானுன்னு தெரில, நேற்றைய தினத்தந்தி செய்தித்தாளில் ஒரு துண்டு செய்தி வந்திருந்துச்சு. அந்த மக்களுடைய அந்த சாலை மறியல் பற்றி ஒரு துண்டு செய்தி வந்திருந்துச்சு தினத்தந்தி நாளிதழில். நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட செய்திகளில் 6வது பக்கம் வந்துருந்துச்சு அந்த செய்தி. இப்போ நீங்களே பாருங்க. அதாவது நேற்றைய 24/12/2021 தினத்தந்தி நாளிதழில் விருதுநகர் மாவட்ட செய்திகளில் 6வது பக்கம், சரிங்களா. செய்தி என்ன அப்படின்னா, திருச்சுழி அருகே சாலை மறியல். திருச்சுழி அருகே செங்குளம் கிராமத்தில் கோவில் கட்டப்பட்டு வருகிறது, ஆனால் இதற்கு மற்றொரு பிரிவினர் கோவில் கட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அருப்புக்கோட்டை சாயல்குடி சாலையில் பரளச்சியில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை அறிந்த அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் கல்யாணகுமார், திருச்சுழி துணை போலீஸ் சூப்பரண்டு மதியழகன், அருப்புக்கோட்டை தாசில்தார் ரவிச்சந்திரன், திருச்சுழி போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிதிஷ்குமார் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் கிராம மக்களின் கோரிக்கையை சரி செய்யப்படும் என்று கூறப்பட்டது. இதையடுத்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுதான் அந்த செய்தி. இந்த செய்தியில் பாருங்க, செங்குளம் கிராமத்தில் கோவில் கட்டப்பட்டு வருதான், இதற்கு மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். ஸோ பேச்சுவார்த்தையில் கிராம மக்களுடைய கோரிக்கை சரி செய்யப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொன்னதை அடுத்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் தான். இதுதான் அந்த செய்தி, சரிங்களா. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் இந்த செய்தியில் அந்த கிராம மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத இவங்க காட்டிக்கவே இல்லை. அந்த ஊரில் ஒரு சமுதாயத்தினர் ஒரு கோவில் கட்ட முயற்சி பண்ணுறாங்க, இன்னொரு சமுதாயத்தினர் அந்த கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு அங்கே பிரச்சனை இருக்கிறது உண்மை. ஆனால் மக்களுடைய அந்த சாலை மறியலுக்கான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான அடிப்படை அது கிடையாது. அந்த கோவில் கட்டுவதற்கு முன்பே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தான் முக்கியமாக பேசப்பட வேண்டிய பிரச்சனை. ஆனால் இந்த செய்தித்தாள்கள் அரசு அதிகாரிகள் எந்த மாதிரி செய்தி வரணும்னு விரும்பி அரசு அதிகாரிகள் கொடுத்த தகவலை இவங்க செய்தியாக போட்டிருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா, இந்த செங்குளம் கிராமம், நம்ம சொன்ன மாதிரி பரளச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மொத்த மக்கள் தொகை 1000 பேர் இருப்பாங்க, சரிங்களா. இந்த 1000 பேரில் பெரும்பான்மையான மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது அங்கே நாயக்கர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய 3/4 மக்கள் தொகை நாயக்கர் சமுதாய மக்கள் தொகை. மற்ற எல்லா சமுதாயமும் சேர்ந்து மீதமொழிய 25-30% மக்கள் தொகை அங்கே இருக்காங்க. மீது என்னென்ன சமுதாயம்லாம் அவங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது, தேவர் சமுதாய மக்கள் இருக்காங்க, நாடார் சமுதாய மக்கள் இருக்காங்க, ஆசாரி சமுதாய மக்கள் இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து தேவேந்திரகுல மக்களும் அங்கே இருக்காங்க. இதில் இந்த தேவேந்திரகுல மக்கள்னு பார்க்கும்போது அவங்களுடைய மொத்த எண்ணிக்கை 40 வீடு தான் இருக்கு. மக்கள் தொகைன்னு கணக்கு பண்ணோன்னா ஒரு 125 பேர் இருப்பாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த ஊரில் பதிவான தேவேந்திரகுல மக்களுடைய மொத்த ஓட்டுகள் 98. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நாயக்கர் சமுதாயம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சமுதாயமும் சேர்ந்து அவங்கெல்லாம் ஒரு பகுதியாகவும்,
இந்த தேவேந்திர குல மக்கள் மட்டும் இவங்க ஒரு பகுதியாகவும் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு கண்மாய் இருக்கு. அந்த கண்மாய் நிறைந்து கண்மாய் கழுங்கடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்தில், அந்த கண்மாய் நிறைந்து உபரி நீர் வெளியேறிச்சுன்னா அந்த நீர் வெளியேறக்கூடிய ஓடை ஒன்று இருக்கு. அந்த கண்மாய் வந்து வடக்கு இருந்து தெற்கே பாயும் வகையில் அந்த ஓடை இருக்கு. அந்த ஓடைக்கு கிழக்க நாயக்கர் சமுதாயம், தேவர் சமுதாயம், மற்ற எல்லா சமுதாய மக்களும் அந்த ஓடைக்கு கிழக்க இருக்காங்க. ஓடைக்கு மேற்க இந்த தேவேந்திர குல மக்கள் இருக்காங்க. இந்த கண்மாய் நிறைந்து அந்த ஓடையில் தண்ணி போகுது அப்படின்னா, இந்த தேவேந்திர குல மக்கள் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தான் அவங்களுடைய குடியிருப்புகளுக்கு போயாகணும். ஒரு மூலிங்கால் தண்ணிக்கு இறங்கி தான் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும் இல்லை, பள்ளி குழந்தைகள் கூட அந்த ஓடையை கடந்து தான் அவங்க பள்ளிக்கூடம் போகணும்னா வரணும். வேலை வெட்டிக்கு போகக்கூடிய மக்களும் அந்த ஓடையை கடந்து தான் வந்தாகணும், திரும்ப அவங்க ஊருக்கு போயாகணும். சரி, நம்ம ஊரில் வருஷம் பூராமா கம்மாய் நிறைஞ்சு தண்ணி போகுது, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லலாம். மழை பெஞ்சு கம்மாய் நிறைஞ்சு தான் மட்டும் இல்லை, சாதாரணமாக சின்ன மழை பெஞ்சா கூட அந்த ஓடை சேரும் சகதியும் ஆயிடும். அந்த சேரும் சகதிக்குள்ளே இறங்கி தான் அந்த மக்கள் நடந்து வரணும், சைக்கிளில் போகணும், இருசக்கர வாகனத்தில் போகணும். இதுதான் செங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர மக்களின் குடியிருப்புக்கு போக வேண்டிய வர வேண்டிய ஒரு வழித்தடம். இந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 1990களில் ஆரம்பித்த அவங்களுடைய கோரிக்கை, 1990களிலே ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பாலம் வேணும், இந்த ஓடையை கடக்கும் வகையில் எங்களுக்கு ஒரு நடை பாலம் வேணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வந்துட்டு புகார் மனு கொடுக்காத துறையே கிடையாது. எல்லா அதிகாரிகளிட்டையும் மனு கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. கடைசியாக வேற வழியே இல்லாமல் நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க வந்து போராடிட்டாங்க. கடைசியாக உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் March 31 உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக தான் இருக்குது. இந்த மக்களுக்கு 8 காலத்துக்குள்ள அவங்க கேட்குற மாதிரி பாலத்தை கட்டி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த உத்தரவு பிறப்பித்து 9 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலம் கட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி கூட எடுக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாலம் எந்த இடத்துல அமைய போகுதுன்னு சொல்லி வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டாங்க. இந்த இடத்துல பாலம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பாலம் கட்டுவதற்கு அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாயக்கர் சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல பாலம் அமைவதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு அது சொன்னாலும் புரியாது. ஏன்னா அந்த ஊருடைய அமைப்பு அப்படி. அந்த ஊரில் இப்போ இவங்க இவ்வளவு நாளும் அந்த ஓடையை கடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் எங்களுக்கு பாலம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அரசாங்கமும் அந்த இடத்துல பாலம் அமைப்பதற்கு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நாயக்கர் சமுதாய மக்கள் இந்த இடத்துல பாலம் அமையக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில், பாலம் எந்த இடத்துல அமைய இருக்கோ அந்த இடத்துல தான் இப்போ இந்த செய்தித்தாளில் போட்டிருக்க மாதிரியான ஒரு கோவிலை கட்ட முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். எந்த இடத்துல பாலம் அமைய இருக்கோ, பாலம் அமைய போகிறதா எல்லாரும் மெஷர் பண்ணி இதுதான் பாலம் அமைய போகிற இடம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இந்த மக்கள், நாயக்கர் சமுதாய மக்கள் ஒரு கோவில் கட்டுறாங்க. கோவில் இது வரைக்கும் இல்லாத கோவிலாக கட்டுறாங்க அப்படின்னு கேட்கலாம். உண்மை என்னென்னா, அந்த ஓடையில் இறங்கி போகிற மக்கள் சாமி கும்பிட்டு போகிற மாதிரி தரையோட தரையாக பீடமாக இருந்த ஒரு கோவிலை இவங்க வந்து இப்போ கட்டடமாக எழுப்பி கட்ட முயற்சி பண்ணுறாங்க. இப்போது அரசு அதிகாரிகள்னு சொல்லும்போது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கோட்டாட்சியராக இருக்கட்டும், நம்மளுடைய வருவாய் வட்டாட்சியராக இருக்கட்டும், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கோவில் இருக்கு, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பாலம் கட்ட முடியாது, அதனால உங்களுக்கு பாலம் கட்டுவதற்கு வேறு இடம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யதார்த்தம் என்ன? ஒரு 40 இருக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு பாலம் எந்த இடத்துல தேவையோ தேவையான இடத்துல தானே பாலம் கட்டி கொடுக்கணும். இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற இடத்துல இந்த இடத்துல போய் நீங்க இப்படி பயணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அங்க என்ன இருக்கு? இப்படி நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் அரசு அதிகாரிகளுக்கு என்ன இருக்கு? உண்மை என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, எந்த ஒரு அதிகாரியும் நம்ம பேரு குறிப்பிட்டு சொல்ல வேணாம். ஏன்னா ஏதோ இது நமக்கும் அந்த அதிகாரிக்கும் இடையில எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கும் இவருக்கு என்ன பிரச்சனையோ, எதுக்காக அந்த அதிகாரியை சொல்கிறத நினைப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் உங்களுக்கு தெரியும்ல, 2012 March 31 இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அவங்க கேட்குற பாலத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு கருப்பையா அப்படின்ற ஒரு ஃபைல் பண்ண ஒரு பொதுநல வழக்கில் உத்தரவு போட்டிருக்காங்கல்ல, 9 அங்கே பாலம் கட்டுவதற்கான நடவடிக்கையாக நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாக சொல்லிட்டே வரீங்க.
பாலம் கட்டுவதற்கு நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம், ஃபண்டு இல்லைன்னு சொன்னீங்க. பொதுவாக ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு திட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னா கூப்பிட்டு பிடிஓ கிட்ட ஒப்படைப்பீங்க. இதில் பிடிஓ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்ககிட்டையும் ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது, இது எங்களுடைய இடம் கிடையாது, இது வந்துட்டு கிராம நத்தத்தில் இருக்க இடம் கிடையாது, இந்த பாலம் அமைய உள்ள இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு வாறுகள், அதாவது ஒரு ஓடை, அதனால் அந்த ஓடையில் அமையக்கூடிய கட்டடத்தை அவங்க தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி பொதுப்பணித்துறைக்கு சுமத்துறீங்க. பொதுப்பணித்துறை எங்ககிட்ட ஃபண்டு இல்லைன்றாங்க. ஒரு அரசுகிட்ட 25 ஆண்டு காலமாக போராடி ஒரு மக்கள் வந்துட்டு ஒரு உரிமையை அவங்க வந்துட்டு நீதிமன்ற உத்தரவு மூலமாக வாங்கியிருக்காங்க. 9 மாதமாக ஒரு 6 கண்ணு வச்ச பாலம் கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃபண்டு கிடையாது, அப்படி தானே? சரி, ஓகே, விடுங்க, உங்ககிட்ட ஃபண்டு இல்லைன்னே வச்சுக்கோ. இந்த மக்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண இடம் இதுதான் சொல்லி, இதுதான் பாலம் கட்ட போகிற இடம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே நாயக்க சமுதாய மக்கள் வந்துட்டு ஒரு கோவில் கட்ட முயற்சி பண்ணுறாங்கல்ல. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அப்படின்றது தப்பு அப்படின்றது தானே தற்போதைய தமிழக அரசுடைய நடைமுறை. நீர்நிலைகளில் ஒரு கோவில் கட்ட முயற்சி பண்ணுறாங்க. இதுவரைக்கும் இருந்த கோவிலாக கூட பரவாயில்ல, ஒரு பீடமாக இருந்த பீடம்னா என்னென்னு கிராம மக்களுக்கு தெரியும், தரையோட தரையாக ஒரு கல்லாக இருக்கிற ஒரு கோவில், அந்த கோவிலில் சாமி கும்பிடுறது அப்படின்றது அந்த மக்களுடைய நம்பிக்கை, நம்ம அதை பற்றி பேசலை. இந்த இடத்துல பாலம் அமைய போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பாலம் அமையக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அந்த கோவிலை கட்டடம் எடுத்து கட்டுறாங்கல்ல, அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தானே இந்த கட்டடம் கட்ட பார்க்குறாங்க, நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? தப்பு இல்லையா இது? அந்த மக்கள், இதுவே நாயக்கர் சமுதாய மக்கள் ஒரு 600 பேர் 700 பேர் இருக்காங்கன்னா, அந்த மக்கள் ஒரு 2000 பேர் இருந்து அவங்ககிட்ட ஒரு 2000 ஓட்டுகள் இருந்திருந்தா நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் உடனடியாக அந்த மக்களுக்கு கேட்குற மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. கேவலம் 100 ஓட்டு தானே, அந்த 100 ஓட்டுக்கு 600 ஓட்டு 700 ஓட்டு தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடா? ஸோ அரசு எந்திரம் அப்படி சொல்லி அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுறீங்களா? அவங்களுக்கு நியாயமா நடந்துக்கோங்க சார். இந்த பாலம் நீங்க சொல்லக்கூடிய மாற்று இடத்துல கட்டினாலும் அந்த பாலம் வழியா கடந்து போய் கிழக்க போய் தெற்க திரும்பினா மட்டும்தான் அவங்களுடைய சுடுகாட்டுக்கு போக முடியும் இந்த தேவேந்திரகுல மக்கள். நீங்க சொல்ற மாதிரி இப்ப பாலம் அமைய ஃபிக்ஸ் பண்ண இடத்துலயே பாலம் கட்டிட்டீங்கன்னா ஒருவேளை எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு இறப்பாகுது, ஒரு பிரேதம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா மேற்கு இருந்து கிழக்க அந்த ஓடையை கடந்து அவங்க தெற்கு பக்கம் திரும்பினாங்கன்னா சுடுகாடு போயிடும். ஆனா இப்போ அந்த கோவில் கட்டுற இடத்துக்கும் வடக்க நீங்க கழுங்கடிக்கிற இடத்த ஒட்டியே வந்துட்டு நீங்க பாலம் கட்டித்தரேன்னு சொல்லி சொல்றீங்க. அந்த வழியா போனோம் அப்படின்னா பாலம் முட்டுறதே ஒரு சர்ச்சில் போய் முட்டுதா? இப்போ இந்த பிரச்சனைய இந்த செய்தித்தாள் என்ன சொல்லியிருக்கீங்க? செங்குளம் கிராமத்தில் கோவில் கட்டப்படுது, அதற்கு இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கோவில் கட்டுவதற்கு இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, இல்ல பாலம் அமைய போற இடத்துல கோவில் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இந்த இடத்துல எங்களுக்கு பாலம் வருது, இந்த இடத்துல நீங்க கோவில் கட்டாதீங்கன்னு சொல்லி தானே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ செய்தி அப்படித்தானே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு கோவில் கட்டுவதற்கு இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்னொரு தரப்பினர்ல இந்த தேவேந்திரகுல மக்கள்ல ஒரு 5 குடும்பங்கள் அங்க கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ இந்து கோவில் கட்டுவதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் நீங்க உருவாக்க பாக்குறீங்க, அப்படித்தானே? தப்பு இல்லையா இது? இப்ப நீங்க பாலம் மாற்று இடம் அமைச்சு தரேன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாற்று இடம் அந்த இடம் அந்த ஓடையோட மேற்கு பக்கம் வந்து முட்டும் போது அங்க ஒரு சர்ச் இருக்கா? நாளைக்கு அந்த சர்ச்சை நீங்க கைப்பற்றணும்னு சொல்லுவீங்களா? அந்த இடம் இந்த பாலம் அமைப்பதற்காக அந்த இடம் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த இடத்தை கையகப்படுத்தணும்னு சொல்லுவீங்களா? அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? ஒரு பட்டா இடத்துக்காரன்ட்ட போய் ஒரு அரசு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரை வற்புறுத்தி எல்லாம் இடத்த கேட்டு வாங்கக்கூடாது. ஆனா நீங்க கேட்பீங்க, அன்னைக்கு அதுல ஒரு பிரச்சனை வரும். இப்போ இந்த தேவேந்திரகுல மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பாலம் நீங்க உரிய நேரத்தில் கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு தானே கோவில் கட்டுறாங்க. 31/3/2021 பிறப்பித்த உத்தரவுல 9 மாத காலமா நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இடையில ஒரு தடவை கமிட்டி போட்டு உட்காந்து ஃபண்ட் இல்ல, இதை யாரு கட்டுறது, இதை உரிய பரிந்துரை பண்றோம், ஃபண்டு வந்த உடனே மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஃபண்டு வந்த உடனே இந்த திட்டத்தை நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லி
ஒரு கமிட்டி போட்டு உட்காந்து ஒரு உத்தரவு மட்டும் பிறப்பிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம மக்கள் இந்த செய்தித்தாள் சொல்லக்கூடிய செய்திகள் தான் உண்மைன்னு நினைக்காதீங்க. செங்குளம் கிராமத்தில் நாயக்கர் சமுதாய மக்கள் வந்துட்டு ஒரு கோவில் கட்ட முயற்சி பண்றாங்க. அந்த கோவிலுக்கு தேவேந்திர குல மக்கள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தது உண்மை. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, தேவேந்திர குல மக்களுக்கு அவங்களுடைய குடியிருப்புகளுக்கு போய் வர வகையில அங்க ஒரு பாலம், நடைபாலை, அதாவது நடைபாலம் ஒரு ஆறு கண்ணு வச்சு தரையோட தரையா ஒரு தரைப்பாலம் அமைத்து கொடுப்பதற்கு அரசாங்கம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதுக்குரிய அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த பாலம் எந்த இடத்துல அமைய போகுதோ அந்த இடத்துல இந்த நாயக்கர் சமுதாய மக்கள் கோவில் கட்டுறாங்க. இதுதான் இங்க வந்து பிரச்சனை. இந்த மாதிரி நீங்க கோவில் கட்டினீங்கன்னா எங்களுக்கு பாலம் வராது, இதை காரணமா வச்சு எங்க பாலத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அந்த மக்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கையா தான் கேட்டாங்க. இதை உரிய அதிகாரிகளுக்கு தகவலும் சொல்லியாச்சு. இருந்தாலும் அதிகாரிகள் வந்து முழுக்க முழுக்க அஜாக்கிரதைன்னு கூட சொல்ல முடியாது. நீர்நிலையம் ஆக்கிரமிச்சு கட்டக்கூடிய ஒரு ஒரு கட்டிடத்திற்கு நீங்க ஆதரவா செயல்பட்டு வரீங்க, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க வந்துட்டு கைவிட்டுட்டு நிக்கிறீங்க. அரசு அதிகாரிகளுடைய இந்த செயல் வந்து நிச்சயமா வந்துட்டு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இப்போ நீங்க இதுல ரெண்டு தரப்பு மக்களையும் நீங்க சமமா பாவிச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசிருக்கலாம். இவ்வளவு நாளா அது தரையோட தரையா இருந்த ஒரு கோவில் தான், அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு எந்த வகையிலும் பாதகம் இல்லாம அந்த கோவிலுக்கும் தெற்கே பாலம் நீங்க அமைச்சிருந்திருக்கலாம். அதுக்கான நடவடிக்கை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே எடுக்கல. குறிப்பா செங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் அருப்புக்கோட்டை வருவாய் வட்டாட்சியரை குற்றம் சுமத்துறாங்க. அவர் சாதி பாசத்துல, அவர் மொழி பேசுற மக்கள் இங்க இருக்காங்க அப்படின்ற அந்த பாசத்துல அவரு அவங்களுக்கு சாதகமா செயல்பட்டு வராருன்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரின்னு தான் தோணுது. ஸோ இதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் இதை மேக்ஸிமம் எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இது வரைக்கும் எதையுமே வந்துட்டு நம்ம பேஜில் போட்டதை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதே இல்லை. எதுக்காக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, இதோட தாக்கம் இருக்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் இப்போவாவது இந்த அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த மக்களுக்கு அவங்களுக்கான கோரிக்கை நிறைவேறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில இனிமேலாவது அவங்களுடைய கடமையை சரியா செஞ்சா கூட போதும். அவங்க அந்த மக்களுக்கு ஆதரவா எதுவும் செய்யணும் அவசியம் இல்ல. அவங்களுடைய கடமையை சரியா செஞ்சிருந்தாங்களே அவங்களுடைய கோரிக்கை நேரம் நிறைவேறியிருக்கும். 25 வருஷமா ஒரு பாலத்துக்காக அந்த பாலத்தினுடைய மொத்த மதிப்பு 10 லட்சம் ரூபா அல்லது 11 லட்சம் ரூபா வரும். அரசினுடைய திட்ட மதிப்பு அவ்வளவுதான். இந்த 10 லட்சம் ரூபா பாலத்தை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டா போராடிட்டு இருக்காங்க. ஓகே, அருப்புக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர், அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர், செங்குளம் கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக வந்துட்டு அங்கே சரியா இருக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்யணும். அந்த இருதரப்பு மக்களுக்கும் எந்த விதமான ஒரு முன்விரோதம் அல்லது நிரந்தரமான ஒரு விரோதம் இல்லாத வகையில் இந்த பிரச்சனையை நீங்க சரியா கையாண்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஊர் மக்கள் காலத்துக்கும் உங்களை வந்துட்டு பாராட்டுவாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் உங்களை பாராட்ட முயற்சி பண்றோம். பாரபட்சம் பார்க்காதீங்க, இதைத்தான் ஆரம்பத்திலும் சொல்றோம். பாரபட்சம் பார்க்காதீங்க. கொரோனா காலத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்ல நின்றுட்டு ஷூட்டிங் எடுக்கிறதுலாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல நிக்கிறது தான் ஒரு அரசுடைய கடமை, அரசு அதிகாரிகளுடைய பொறுப்பு. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.